லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பாலத்தின் உறுதித்தன்மையை கண்டறியும் விதமாக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதன் ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பாலத்தின் உறுதித்தன்மையை கண்டறியும் விதமாக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதன் ட்ரோன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை ஹரிகிருஷ்ணன் கூற கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. மண்டபம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில்வே பாலமானது கட்டப்பட்டு வருகிறது. 2.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கடலுக்குள் இந்த பாலமானது கட்டப்பட்டு வருகிறது. அதன் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யும் விதமாக 2 ரயில் என்ஜின்கள் கொண்டு ஒரு சோதனை ஓட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை ஓட்டம் முழுவதுமாக வெற்றி பெற்றிருக்கிறதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பாம்பன் புதிய ரயில் பால பணிகளானது 90% நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 90% பணிகள் நிறைவு பெற்ற பகுதிகளிலே இந்த டிராக்கில் வந்து ரயில்வே தண்டவாளத்தில் வந்து 2 இன்ஜின்கள் சோதனை ஓட்டத்தில் மிதமான வேகத்தில் சோதனை ஓட்டத்தானது செய்யப்பட்டது. இந்த சோதனை ஓட்டத்திற்கு அடுத்ததாக விரைவிலே வந்து பணிகளானது நிறைவு பெற்ற பின்பு ரயில்கள் புதிய ரயில்கள் சோதனை ஓட்டமானது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாம்பன் மண்டபம் பாம்பன் இடையே 1914 ரயில்வே பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதில் ரயில்கள் இயக்கப்பட்டு போக்குவரத்து தொடர்ந்து நடைபெற்றது. இது தனி தீவாக காணப்படுகிறது. 4 புறமும் பாம்பன் ராமேஸ்வரம் அந்த தீவு இருப்பதனால் ரயில் பாலம், அதற்கு அடுத்ததாக தற்போது பேருந்துகள் வாகனங்கள் செல்வதற்காக ஒரு பாலம், கடலுக்குள் மேம்பாலமானது கட்டப்பட்டது. தொடர்ந்து இந்த ரயில் போக்குவரத்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருந்தது. வெளி மாநிலங்களிலிருந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் இந்த ரயிலை அதிகமாக பயன்படுத்தி வந்தார்கள். இப்படி இருந்த சூழ்நிலையில் பாம்பன் பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்த காரணத்தினால் அருகிலேயே புதிய ஒரு பாலம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்ட அந்த பணிகளானது தொடங்கப்பட்டது. 2007 மீட்டர் கேஜிலிருந்து பிராட்கேஜாக மாற்றப்பட்டு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது அருகிலேயே புதிய பழைய பாலத்திற்கு அருகிலேயே இந்த புதிய பாலமானது கட்டப்பட்டு வருகிறது. 550 கோடி மதிப்பீட்டில் இந்த புதிய பாலம் கட்டுமான பணிகள் 2019 தொடங்கி தற்போது 90% நிறைவு பெற்றிருக்கிறது. சிறு சிறு பணிகள் முடிவு பெற்று விரைவிலே சோதனை ஓட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பாலத்தின் நீளம் என்பது 2.2 கிலோமீட்டர். முழுவதுமாக கடலுக்குள் இந்த தூண்கள் அமைக்கப்பட்டு ரயில் ஆனது தற்போது விடப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளை தான் தற்போது ரயில்வே நிர்வாகத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள். விரைவிலேயே ரயில் சோதனை ஓட்டமானது தொடங்கப்பட இருக்கிறதாகவும், அதற்காக தற்போது ரயில்வே உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரா